ஸோ ஹலோ வியர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கேசியோ SA77 கீபோர்டில் உள்ள கீஸ் எல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப டீப்பாகலாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் அப்படியே சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. கேசியோ SA77 கீபோர்டு வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமுக்கிட்டிங்கன்னா புத்தம் புதிய நான் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ வாங்க. ஸோ இதுதான் நான் வச்சுருக்கிற கீபோர்ட். அண்டு இந்த பாக்ஸ் எடுத்துட்டோன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வச்சுருக்க கீபோர்டு இது தான். நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன் இதோட ரிவ்யூவை பற்றி. அந்த பார்க்கலன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அண்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான பட்டன்ஸும் இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இங்கே போனீங்கன்னா இந்த ட்ரம்ஸ் அதெல்லாம் இருக்குது, ட்ரம்ஸ் மோட்ஸ் அதெல்லாம் இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் சாங் ப்ளே பண்ணும்போது நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்டு குக்கீஸ் நல்லா இருக்குது. மற்றபடி வந்து டிஸ்பிளேஸ் இங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் டெம்போ நான் கடைசியாக சொல்கிறேன். டோன் இப்போ நீங்கள் டோன் அமுக்குனீங்கன்னா இந்த இடத்துல டோன் நீங்கள் இப்போ அமுக்குனீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிறபடி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மோடு போடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிட்டார் போடுறேன், 20 அமுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 20 அமுக்குறேன்னா கிட்டார் மோடில் இது வாசிக்கும். நீங்கள் பார்க்கலாம் கிட்டார் மோடில் வாசிக்குதா, அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ அடுத்தது வந்து பேட்டனுக்கு போயிடலாம். நம்ம பேட்டன் அமுக்கிட்டு சாங் பேங்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி பேட்டன் போய் சாங் பேங்க் போயிட்டு நான் 08 அதாவது சைலண்ட் நைட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட் பண்ணுறேன்னா பாட ஆரம்பிச்சிடுவோம். பேட்டனுக்கு போயிட்டேன்னா அதாவது பாருங்கள் சாங் பேங்க் அமுக்கிட்டேன்னா பாட ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான். அண்டு நான் சொன்ன மாதிரியே இது பாருங்கள், இது அந்த முறையில் பாருங்க. அப்புறம் வந்து பேட்டனுக்கு போயிடலாம். பேட்டனுக்கு அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு டெம்போ பற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 0 பேட்டன் வந்து 10 அமுக்கிட்டு பார்த்துட்டு பாருங்களேன். இதுதான் பேட்டன். அதுக்கப்புறம் டெம்போ எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாங் பேங்க் போயிட்டு நான் அதாவது பாட்டு கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆன் பண்ணிட்டால் இது வந்து ஸ்லோவாக ப்ளே பண்ணுவோம், டெம்போ டிக்ரீஸ் பண்ணால். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக படும். அதுதான் அதில் உள்ள டெம்போவில் ஸ்பெஷாலிட்டி. அதுக்கப்புறம் இந்த கீபோர்டில் வந்து பியானோ ஆர்கன் ஹார்மோனியம் மோட் இருக்குது. நான் இப்போ ஒரு தடவை அமுத்தேன்னா 16 வந்துருச்சுன்னா பியானோ ஆர்கன் மோட் ஹார்மோனியம் மோட். அதுக்கப்புறம் 00 வந்துச்சுன்னா பியானோ மோட். ஆனால் இதில் ஆர்கன் இல்லை, பியானோ ஹார்மோனியம் மட்டும்தான் இருக்குது. ஆர்கன் போட்டிருக்காங்க ஆனால் இல்லை. ஸோ அது மோடில் இல்லை. அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற புத்தம் புதிய வீடியோக்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். அண்டு பாய் பாய். நான் இது வரைக்கும் 3 வீடியோ தான் போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்தது மேற்கொண்டும் நிறையா வீடியோ போடுவேன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்களோட முழு ஒத்துழைப்பும் எனக்கு தேவை. ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.